ஹலோ கைஸ் வெல்கம் டு சென்சி தமிழ் நம்ம இதுக்கு எப்படி நான் பார்க்க போறேன்னா ஹாலிவுட்ல வெற்றி பெற்ற கார்ட்டூன் திரைப்படங்களோட சீரீஸ்ல வந்து டிரான்ஸ்வர்டினிய திரைப்படத்தில் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லணும். ஸோ இந்த டிரான்ஸ்வர்டினிய படத்துக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மூணு பாகங்களுமே வந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லணும். அந்த மூணு பாகங்களுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய தாத்தா பாட்டிங்களை வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு திரைப்படம், ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் அனிமேஷன் ஃபிலிமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. சி பசங்களாம் ரொம்ப ஃபேவரட்டான திரைப்படமாக இருக்கிற இந்த திரைப்படத்தோட நாலாவது பாகம் வந்து இப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்து ரெடியாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன இங்கிலீஷ் நம்மள தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது இங்கிலீஷ் ரிலீஸ் ஆனால் தமிழ் டப்பிங்கில் வந்து அந்த படம் வருமா அப்படி மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் அப்படிங்கிறது தமிழ் டப்பிங்கில் வந்து வரணும். இது அவ்வளோ ஃபேமஸான திரைப்படம். இந்த திரைப்படத்தோட மூணு பாகங்களுமே வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வரும் அப்படிங்க நம்ம நிச்சயமாக நம்பலாம். ஸோ இந்த திரைப்படத்தை தமிழ் டப்பிங்கான ட்ரெய்லரோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இப்போ வாங்கி கையில் வந்து ரெடியாக இருக்காங்க. அந்த ட்ரெய்லர் கார்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறது மாதிரி தான் வந்து பாகியான எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க மாதிரி வந்து சரியாக தெரியல. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த படத்தோட ரெண்டாவது ட்ரெய்லர் கார்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில். ஸோ அதில் வந்து ரிலீஸ் டேட் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் 1 இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த சமயம் வந்து இந்த திரைப்படம் தியேட்டர்ஸில் நம்ம இந்தியாவில் வருமா அப்படி மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வாய்ப்பே வந்து கிடையாது. தியேட்டர்ஸில் வந்து போகிறதுல இந்த திரைப்படம் அப்படிங்கிறது டேரக்ட் ஓடிடி ரிலீஸ்க்காக தான். இந்த திரைப்படம் வந்து டேரக்ட் ஓடிடி ரிலீஸ்க்காக நம்ம அமேசான் பிரைம் டிவியை வந்து வித்துட்டு இருக்காங்க. 100 மில்லியன் கொடுத்து இந்த திரைப்படத்தை வந்து நம்ம அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்காங்களாமா. 100 மில்லியன் என்ன தான் வந்து சொல்லும் போது பெருசாக இருந்தாலும் இது ஹோட்டல் டிரான்ஸ்லேட் படத்துக்கு அது ஏற்ற ஒரு பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லணும். இந்த ஹோட்டல் டிரான்ஸ்லேட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணது 1.3 பில்லியன் US வந்து கலெக்ட் வந்து பண்ணிடுச்சு. 1.3 பில்லியன் எங்கே இருக்குது, 100 மில்லியன் வந்து எங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டே அந்தளவுக்கு கலெக்ஷன் அப்படின்னா ஃபோர்த்து பார்ட் அதுவும் ஐ எக்ஸ்பெக்டட் ஒரு கார்ட்லேயும் அப்போ அதுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து எந்த அளவில் இருக்கும், ஒரு 5% கூட இவங்க கொடுக்குற காசு வந்து இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தியேட்டர்ஸில் வந்து வராது. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கொரோனா சுச்சுவேஷனில் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து டேரக்ட் ஓடி ரிலீஸ் பண்ணுறாங்களோ என்னமோ. ஆனால் இந்த திரைப்படம் வந்து டேரக்ட் ஓடி ரிலீஸ் தான், அதுவும் அமேசான் பிரைமோட ஒரிஜினல் ஃபிலிமாக தான் வந்து இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக வந்து போகுது. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிமா சரியாக வந்து தெரியல. ஆனால் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 1 இவங்க சொன்ன சமயத்திலேயே ரிலீஸ் ஆகவும் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த படத்தில் தமிழ் டப்பிங்கான ட்ரெய்லர் பற்றி நான் அப்டேட் கிடச்சோடனே நம்ம சேனல் நிச்சயமாக வந்து அப்டேட் பண்ணிடும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுவோங்க. இந்த மாதிரி அப்படி சார் தெரிஞ்சு அதை பிரேபாட்டு பக்கத்தில் கிரேட்டாக பிள்ளைங்க கிளிப் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவர் உங்களுக்கு பார்க்கறோம். அடுத்த பேசி தமிழ் பாய்க்கு